நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பெண் சுகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட 60 வயதாகியும் பெண் சுகத்தில் ஆர்வம் இல்லாமல், பெண் சுகத்திற்கான தாம்பத்திய சுகத்திற்கான எந்தவிதமான எண்ணமும் இல்லாமல், திருமணம் இல்லை, பெண் என்றால் என்னவென்றே தெரியாது, புத்திர பாக்கியம் இல்லை, பெண் என்றால் பெண் சுகம் என்றே கிடைக்காத போது இங்கே புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே கெட்டு போயிருக்கணும் இல்லையா? இது மாதிரியான அமைப்புகளுக்கு பாபத்துவம் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய, சுபத்துவமாக இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும் ஒருவருக்கு. சுபத்துவ அமைப்புகளில் மண், பெண், பொன் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே எல்லா நிலைகளிலும் சொல்லி வருகிறேன். அந்த அமைப்பு உங்களுக்கு இப்போ வந்து எதுவுமே கிடைக்கக்கூடாது. வாழ்க்கையின் அமைப்பே வந்து ஒரு மனித பிறப்பின் நோக்கமே வம்ச விருத்தி என்று சொல்லப்படக்கூடிய சந்ததி அமைப்பு தான். உயிரின் குணம் பிரதி எடுத்தல், தன்னை இரட்டிப்பாக்குதல், இதுதான் உயிரோட குணம். இதுக்காக தான் பிறந்தோம். ஐந்தறிவாக இருக்கட்டும், ஆறறிவாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், ஒரு உயிரின, ஒரு செல் உயிரினமாக இருக்கட்டும், தன்னை பிரதி எடுத்தல், தன்னை வந்து வளர்த்து கொள்ளுதல், இரண்டாக மாட்டது. ஒரு மனிதனுடைய அமைப்பே, பிறவியின் நோக்கமே தன்னுடைய ஜெராக்ஸை இங்கே விட்டுட்டு இறந்து போகிறதான் ஒரு மனிதனுடைய, மனிதனாக பிறந்ததுடைய நோக்கமே. அந்த வம்ச விருத்தி என்பது தாம்பத்திய சுகத்தின் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அப்போ அனைத்துமே பாவத்துவமாக அமைந்திருக்கும் பொழுது சகல கிரகங்களும் லக்னம், ராசி உள்ளிட்ட அனைத்தும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இவருக்கு அடுத்தடுத்து நான் அவயோக திசைகள் என்று சொல்லக்கூடிய, இவர் ஒரு வேத பாடசாலை பயிற்சியாளராக இருக்கிறார். தவம், தியானம், யோகா போன்ற அத்தனை ஆன்மீக ஈடுபாடு அமைப்புகளோடு வேத பாடசாலையில் பயின்றவர். இளமையிலிருந்தே, இளமை சூழலே, அதாவது 2-3 வயதிலிருந்தே இவருக்கு சனி கேதுவோடு இணைந்த குருவின் தசை நடந்த காரணத்தினால் முழுக்க முழுக்க மத கலாச்சார அமைப்புகளை கட்டி காக்கும் விதமாக இந்த ஜாதகர் இன்று வரை இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆன்மீகவாதியாக இருக்கிறார். துறவி இல்லை, துறவியோ சாமியாரோ அவர் இல்லை. அவருடைய எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கை முறை, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இவர் வந்து ஒரு துறவி, சாமியார் இல்லவே இல்லை. ஆனால் உண்மையில் சுக்கிரனுக்கு 12 இடம் நல்ல இடம். அவர் அங்கே கடுமையான அமைப்புகளில் இருக்கிறார். பாபத்துவமாக இங்கே என்னதான் வர்க்கோத்தமமாக இருந்தாலும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா குருவும் சனியும், இரண்டாவது சுக்கர தசையே அடுத்த வருஷம்தான் வருது, 62 வயசில் வருது. சுக்கரனுடைய தசை 62 வயதில் தான் இவருக்கு வருகிறது. இளமையில் சுக்கர தசை வந்திருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு நிலையில் திருமண அமைப்புகளையோ அல்லது வேறு விதமான அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் பெண்ணை பற்றிய சில அறிமுகங்களை கண்டிப்பாக சுக்கரன் கொடுத்திருப்பார். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை தசாபக்திகளே சுட்டி காட்டுகின்றன அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 12 இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறதே, சரிதான். 62 வயசு வரைக்கும் சுக்கர தசையே வரலையே. 62 வயதிற்கு பிறகு வந்த வருகின்ற சுக்கர தசை விழலுக்கு இறைத்த நீராயிற்று. தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கின்ற வயதுகளில் தானே சுக்கரன் வரணும். முன்னாலும் வரக்கூடாது, பின்னாலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லித்தானே 30 வயதுகளில் சுக்கர தசையை வரணும் என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது. இங்கே அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாதனால இவருக்கு பெண் என்றால் என்னவென்றே தெரியாத, தாம்பத்திய சுகத்தை பற்றி நினைக்கக்கூட இல்லாத, அதை பற்றி நினைப்பே இல்லை. சரி, ஏன் இல்லை?